எழுதுங்க, என்ன சுரதர்மம் எழுதுங்க, இதெல்லாம் கொடுத்ததுக்காக நன்றி. பாக்குறீங்களா சுறாவ, செய்யாம ஒண்ணுமே செய்ய கிடையாது சுறா, இதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு நாள் வயசு, இது ஆண்டு எழுதுன சுறா, ஆண்டு எழுதுன சுறா 2008 எழுதிருக்கேன் பாருங்க. இதுல இந்த தைரியம் உள்ள உங்களுக்கு 2004 24 3rd 2004 எழுதி இல்லாதது எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்லி நன்றி சொன்னேன். என்ன தரம் சொல்லி நன்றி சொல்லியிருக்கேன் பாருங்க, ஆண்டவர் என் லெக்சரரை மாற்றிட்டாருன்னு சொல்லி 2004 மாற்றிட்டாருன்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்கேன். நான் லெக்சரர் ஆனது 2006 1st 1st 2006 லெக்சரர் ஆனேன். இந்த சூரா அப்படியே பதில் கொடுத்துச்சு, ஜஸ்ட் டைமிங் தான் வித்தியாசம். எடுத்து நீங்க நம்மளால எடுத்து படிச்சு பாருங்க, ஐ எம் நாட் லைங், ஐ ரோட் இட் இன் 2000. எப்போ திரும்ப அதை எழுதுனேன், வேலை இல்லாம ஒண்ணுமே இல்லாம இருந்த டைம்ல எப்படி இருக்கும் நன்றி சொல்லி எழுதுறது? இதுதான் நம்ம கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவங்க எப்படி வரக்கூடாது? இல்ல 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 பிரதர், இல்ல பிரதர், அது வந்து அந்த கெத்துக்கறி நான் சொல்ல மாட்டேன். சீமான் சொன்னா அந்த கெத்துக்கறி நம்ம போய் சேர்ந்துற கூடாது. எந்த எந்த கெத்துக்கறி எப்ப கேட்டாலும் என்ன இல்ல, எது கேட்டாலும் இல்ல. ஆண்டவர் உங்களை எப்படி திரும்ப அழைச்சிருக்காரா? ஆண்டவர் உங்களை எப்படி அழைச்சிருக்காரு? கிங்ஸ் சொல்லுங்க, என்னை ராஜாவாய், என்னை ராணியாய். அப்படின்னா ராஜா ராணி என்ன சொல்லணும்? இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சேன்னு சொன்னோம், என்ன சொல்லணும்? டேய் அதை போய் செய், இதை போய் செய். யாருக்கிட்ட சொன்னோம், யாருக்கிட்ட சொன்ன நினைக்கிறீங்க? தேவ தூதர்கள் நமக்காக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் எனக்கு தெரியாது, நம்மளுக்கு எப்படி தெரியும் அதை பற்றி? தேவ தூதர்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. வேத வாசனத்தை என்ன செய்யுங்க, விடுங்க, தொடர்ந்து வாசிங்க. வேத வாசனத்தை உங்களுடைய என்னது ஆத்மா, ஆத்மால என்ன அடைக்கிறதுன்னா உங்க சிந்தை, சிந்தையில என்ன அடைக்கிறதுன்னா உங்களுடைய வில் அப்படின்னா உங்களுடைய சித்தம், யூ வாட் யூ வாண்ட் டு டு. அப்புறம் உங்க இமோஷன் அப்படின்னா உடனே அழுகுறோம் சிரிக்கிறோம் இதில் அடைக்கிறது. அப்புறம் என்னது கணக்கு பண்றீங்க தெரியுமா, இன்டலெக்சுவல், அதுவும் இதில் அடைக்கிறது. இது வந்து உங்களுடைய சரீரம், சரீரத்தில் என்ன இருக்கு, எலும்பு ரத்தம் சதை மூணுமே சரீரத்தில் அடைக்கிறது. இப்போ பாருங்க, இப்போ இப்படி நிற்கும் போது, இப்படி நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா இதுதான் ஆக இம்பார்ட்டன்டான பொருள். இதுவும் இல்லை இதுவும் இல்லை, புரிஞ்சுக்கொள்ளுங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஆத்மா தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ இப்போ பாருங்க, ஒரு சில பாவங்களுக்குள்ள நுழையிறாங்க அப்படின்னு சொன்னால் பாவத்துக்குள்ள நுழையிறாங்கன்னா, இப்போ முதல்ல வந்து இவர் வந்து ஏதோ ஒரு காட்சி பார்த்தாரு, சொந்தம் கதைக்கு சொல்கிறேன், ஒரு காட்சியை பார்த்தாரு. காட்சியை பார்த்து எங்கே போகுது காட்சி சொல்லுங்க, இங்கே போகுது, இங்கே போதா, இங்கே போதா, எங்கே போதா, மூளைக்கு தானே போகுது, மூளைக்கு தானே போகுது, மூளைக்கு பயிற்சி. இப்போ இது ஆவி, ஆவி விட்டுருங்க, மூளைக்கு இல்லையா சொல்லுது, சொல்லாதா கூடுது, நீ அந்த காசு எடுக்கக்கூடாது, அது மொத்தம் காசு, நீ காசு எடுத்துனா ரோம்னு சொல்லி யார் சொல்லுது, என்ன சொல்லுது, ஆவி சொல்லுது.
சைகர் என்ன தெரியுமா சொல்றது, ஏ காசு எடுத்தா போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், காசு எடுத்தா என்ன 7-Eleven போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். புரியுதா உங்களுக்கு? அது பாவம் தான், ஆனா எப்படி இருக்கு, வேஸ்டா இருக்கு. புரிஞ்சா? இப்ப நான் சொல்றது புரிய வழங்க உங்களுக்கு. இப்ப நம்ம ஒரு போராட்டத்துல இருக்கோம், என்னது சரிங்கிறதுக்கு தெரியும், அதுக்கும் தெரியும் சேர்ந்து வாங்கன்னு. ஆனா என்ன தெரியுமா சொல்லும், உங்ககிட்ட பரவாயில்ல செஞ்சிடு. இது என்ன தெரியுமா சொல்லும், ஏய் செய்யாத, நீ செஞ்சனா நீ மாட்டிக்கு போய் தெரியுமா அப்படின்னு சொல்லி இது சொல்லும். இவன் கான்ஃப்ளிக்ட்ல இருப்பான் ஆத்மா, ஆத்மா எப்படி செய்யுது. அதனாலதான் நம்ம அநேக நாட்கள் எப்படி தெரியுமா இருக்கோம், நிலையில்லாம நிக்கிறோம். எப்படி இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா, அந்த பக்கம் போறதா அந்த பக்கம், மிஸ்டர் ஏ கல்யாணம் பண்றதா மிஸ்டர் பி கல்யாணம் பண்றதா, மிஸ்டர் சி கல்யாணம் பண்றதா மிஸ்டர் சி கல்யாணம் பண்றதா. சோ டுடே வி ஆர் இன் எ கன்ஃபியூஸ் ஸ்டேட். இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, உன் ஆத்மா வாழ்வதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அப்படின்னா என்ன தெரியுமா பாயிண்ட், இன்னைக்கு இந்த ஆத்மாக்கு எப்படி ரிசீவ் பண்ணுது அப்படின்னா, உங்க கண்ணு, உங்க காது, அப்புறம் உங்க கையு, அப்புறம் உங்களோட சரீரம் ரிசீவ் பண்றது, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்கே ரிசீவ் பண்ணிச்சுருவீங்களேன் அப்படின்னா என்னது, உலகத்தின் காரியத்தையே ரிசீவ் பண்ணிச்சுருவீங்களேன் ஆட்டோமேட்டிக்கா. இது என்ன பக்கம் செஞ்சிடும், இந்த பக்கம் சாஞ்சிரும். ஸோ இதே ஆத்மா ஆண்டவர்கிட்ட இருந்து சில காரியத்தை டெய்லி ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா இது என்ன செஞ்சிடும், அங்கே செஞ்சிடும், இந்த பக்கம் சாஞ்சிரும். அதுக்கு தான் காலையிலே ஒரு ஆடியோ டேப் போட்டு ஆண்டர் வசனத்தை உள்ளு கொடுங்கப்பா உள்ளு கொடுங்கப்பான்னு செஞ்சிடறேன். புரியுதா உங்களுக்கு? இஃப் யூ டோன்ட் டூ தட், இங்க ஆட்டோமேட்டிக்கா டிவி திறந்ததுமே எஸ்த்ரோ வானவில் உங்களுக்கு ஏற்கனவே குடுத்துட்டே இருக்கும். லவ் பண்றாங்க, விட்டு விட்டு ஓடுறாங்க, விட்டு விட்டு ஓடுறாங்க, கருப்பு மறுக்காங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க, அப்புறம் தூக்க மாட்டாங்க, செத்துட்டாங்க. இதே கதையை ஓட்டி 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 அது என்ன சொல்லும், அது தப்பு தான் நல்லா இருக்கு. புரிஞ்சா? ஏன்னா இங்கதான் ஓட்டிக்கிட்டு இருக்கானே. அதுக்குதான் நாங்க சேர்ச்சில இருந்து பைபிள்ல தான் எல்லா விஷயம் இருக்கு, பைபிள உள்ள விடு, இந்த லைனை கட் பண்ணுன்றோம். புரியுதா? கிளியரா உங்களுக்கு பேசுறேன், ஏன் உங்களுக்கு கிளியரா பேசுறேன், உங்களுக்கு வழங்கணும். அதுக்கு தான் பைபிள கொடுத்துருக்காரு ஆண்டர் கையில. உங்களுக்கு தெரியுமா, சைனால ஒரு 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 பெரிய பேக் ஆஃப் பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல கூட இருந்துச்சு, ஃபேஸ்புக்ல கூட இருந்துச்சு, ஒரு பெரிய பேக் ஆஃப் பைபிள் வந்து போய் கொடுத்துட்டாங்க அண்டர் கிரவுண்ட் சேர்ச்சிக்கு. அவங்க திறந்து பைபிள் எடுத்து அப்படியே முத்தம் கொடுத்து பா, நான் பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிட்டேன். அப்படி அவ்வளோ வேல்யூபுளாக அதை கருதுறாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டில் எத்தனை பைபிள் இருக்கு, எத்தனை பைபிள் இருக்கு, இங்கிலீஷ் பைபிள், மலாய் பைபிள், என்ஐவி, கேஜேபி, அப்புறம் என்னது பொங்கோட சித்து, அது எல்லாமே எங்கே இருக்கு, எல்லாமே எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, அலுமாரியில் இருக்கு. எப்போ திறப்போனா சீக்வெண்டாக திறப்போம், பேய் வந்தால் திறப்போம். வீட்டில் பேய் வந்துருச்சு சொல்லிட்டு எல்லாமே அழிஞ்சு போகுமா, என்ன அழிஞ்சு போகாது, அவருடைய வார்த்தை அழிஞ்சு போகும். ஜான் 1:1 சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனாவே இருந்ததாம், அவரோட இருந்துச்சா அவராவே இருந்துச்சா. டுடே இஃப் யூ டோன்ட் லவ் தி வேர்ட் ஆஃப் காட் யூ லாஸ் எவ்ரிதிங் ஆல்ரெடி. நம்ம என்ன திரும்ப நினைக்கிறோம், ஆண்டவர் இந்த ஆவி இருக்க, இந்த ஆவி பத்தி கவலைப்படுறதே இல்லை, இந்த சரீரம் இந்த ஆத்மாவை என்ன செய்யறோம், சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்து கஷ்டப்பட்டு 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 வேலை செய்யறோம். எதுக்கு, எதுக்கு சொல்லுங்க பாக்கலாம், எதுக்கு காசு சம்பா இருக்கணும்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் ஆத்மா வாழ்வதே போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருப்பாரு, உன் சரீரத்தை வாழ்வது போல். சோ டுடே நம்ம லைஃப் எதை பேஸ் பண்ணி ஓடுது, நான் என்ன தெரியுமா சொல்றேன், ரொம்ப கஷ்டப்படாதீங்க, டெய்லி ஆண்டவர் வருது வசனத்தை கேளுங்க, நல்லா கேட்டுட்டு அதே ஓட்டுங்க, ஒரு வாரம் ஓட்டி பாருங்க. ஓகே, அடுத்து தொடர்ந்து வாசிங்க, அழைத்து இருக்கிறார், அப்புறம் அழைத்த பிற்பாடு நீதிமான் ஆக்கியிருக்காராம். இப்போ நீதிமான் ஆக்கியிருக்காருன்னா இது எது நடக்குது, ஓகே, இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய காரியம். இப்ப நான் சொன்னதெல்லாம் பூமியில நீங்க செய்ய வேண்டிய காரியம். இப்ப மூணு தரப்பு இருக்கு, ஒன்னு பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சு, இன்னொன்னு பூமியில நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, மூணாவது பரலோகத்துல ஆண்டவர் உங்களுக்காக செய்யற காரியம் ரெண்டு இருக்கு. என்ன தெரியுமா ஆண்டவர் செய்றாரு, உங்களை நீதிமானாய்
என்ன செய்யறாரா மாத்துறாரா அப்படி என்ன செய்யறாரு ஜஸ்டிஃபைன்னு போட்டுருக்கு இங்கிலீஷ் வாசி திருப்பி வாசிங்க நீதிமானாய் நீதிமானாக்குறாரு அப்புறம் ஜஸ்டிஃபை அப்படின்னா பிசாசு நான் இருந்து உங்களை சொன்னேன் பிசாசு டெய்லி சிஸ்டர் ரூத் மரியா இன்னைக்கு இவங்களை பத்தி இப்படி மட்டமா பேசினாங்க இன்னைக்கு சிஸ்டர் பிரதர் அவர் சைலஸ் இந்த காரியத்தை இப்படி ராங்கா இப்படி செஞ்சாருன்னு சொல்லி பிசாசு டெய்லி என்ன செய்யுது என்ன செய்யுது முறையெடுத்து முறையெடுத்து அக்யூஸ் பண்றது என்ன செய்யுது குற்றம் சாட்டுது இப்போ நம்ம ஆண்டவரே திரும்ப செய்வாரு நீங்க காலையில எழுந்திரிச்சு இந்த மாதிரி வேதவாசனத்தை கேட்டு மன்னிப்பு கேளு ஆண்டவரே எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன் என் சிந்தையில கூட ரோங்க ஆளுங்களை பத்தி யோசிச்சதுக்காக என்ன மன்னியும் எனக்கு யாருமே விரோதி இல்லை எல்லாரையும் மன்னிக்கிறேன் என் விரோதிக்காக ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் ஆசீர்வதிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்வாரு பிசாசு என்ன செய்வான் பிசாசு என்ன செய்வான் குத்தம் சொல்லும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்வாரு ஏய் தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவன் பாவத்தை காலையில அறிக்கை செஞ்சுட்டான் அதனால இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இந்த பாவத்தை என்ன செஞ்சாரு சிலுவையில அழிச்சிட்டாரு இப்போ இவன் பாவி இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் திரும்ப செய்வாரு ஐ ரிபியூக் யூ சேத்தன் ஐ ரிபியூக் யூ சத்துருவே உனே கடிந்து கொள்கிறேன் எடுத்து வாசிங்க நம்மள நீங்க நம்ப மாட்டீங்க சகரியா எழுதுற புத்தகம் புக் ஆஃப் சகரியா சாப்டர் 3 வெர்ஸ் 2 டு 4 வெர்ஸ் 3 சாப்டர் 3 வெர்ஸ் 2 மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னு இப்போ பிரதர் கிளாரன்ஸ் அவரை பத்தி மட்டமா வந்து பிசாசு வந்து சொன்னிச்சுன்னா இவர் காலையில பைபிள் வசனத்தெல்லாம் கேட்டு பாவ அறிக்கை செஞ்சு முடிச்சுட்டாருன்னா பாவ அறிக்கை எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணோம்னா ஆண்டோட எல்லாத்தையும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லி ஒன்னு சொல்லி அறிக்கை செஞ்சிட்டோம்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னு பாருங்க பழையாசிங்க அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தருடைய கடிந்து கொள்வாரு இப்ப யாரு கடிந்து கொள்றா யாரு கடிந்து கொள்றா ஆண்டவர் பிசாச கடிந்து நீங்க போய் பிசாச ஓட்ட முடியாது நீங்க போய் சொல்லிட்டு இருக்காதிங்க உன்னை இயேசு நாமத்துல உன்னை கடிந்து கொள்றேன் நோ ஆண்டவர் உங்களுக்காக கடிந்து கொள்வார் அப்புறம் பாருங்க அப்புறம் தான் ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்வோம் ஆண்டவர் செய்ய வேண்டிய ஆண்டவர் செய்வாரு நமக்கு பிறக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த காரியம் தெரியலன்னு சொல்றீங்கல்ல அந்த காரியத்தை பத்தி கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்க வெளிப்படுத்துவாரு ஓகே இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் காலையில எழுந்திரிச்சு 45 மினிட்ஸ் வேத வசனத்தை உள்ள போடுங்க அப்புறம் என்ன செய்யுங்க கர்த்தர் இருக்கிறாவே இருக்கிறபடியால் நானும் அவனமாவே இருக்கிறேன் ஒன்று யோவான் 4 அதிகாரம் 7 வசனமா 17 வசனம் அதை டெய்லி ஒரு 50 வாட்டி சொல்லிட்டு பாவ அறிக்கை எடுங்க பாவ அறிக்கை என்னது ஆண்டவரே இந்த இடத்துல இந்த நபரோட இந்த காரியத்தை தெரிஞ்சு செஞ்சேன் மன்னியும் 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 இந்த மூணு காரியத்தையும் டெய்லி ஒரு கிறிஸ்தியன் ஒரு ஆண்டோட பிள்ளைங்க செஞ்சாகணும் இது நீங்க செஞ்ச பிற்பாடு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பிசாச பத்தி சொல்லுவாரு ஐ ரிபியூக் யூ சேத்தன் ஐ ரிபியூக் யூ சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு உங்களை என்ன செய்வாரு மகிமை படுத்துவார தொடர்ந்து வாசிங்க எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் இப்ப பாருங்க ஆண்டவர் ஆண்டவர் யாரை மகிமைப்படுத்த முடிச்சிடறேன் ஆண்டவர் யாரை மகிமைப்படுத்துவா தெரியுமா பரிசுத்தாவை யாரை மகிமைப்படுத்துவா யாரை மகிமைப்படுத்த சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் கிளியரா புரிஞ்சுங்க ஐம் கிவிங் அ பிக் சீக்ரெட் பரிசுத்தாவியானவர் யாரை மகிமைப்படுத்துவா இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தணும்னா நீங்க யாரு மாதிரி இருக்கணும் இயேசு கிறிஸ்துவ மாதிரி இருக்கணும் அப்பதான் நீங்க எங்க நடந்து போனாலும் ஆண்டவர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நம்மளை குறிச்சு நம்மளுக்கு என்ன இல்ல என்ன இல்ல நம்ம இயேசு கிறிஸ்து சாயல இருக்கோன்னு சொல்லி என்ன இல்ல நம்மள பத்தி நம்மளுக்கு நம்பிக்கை இல்ல அதான் ப்ராப்ளம் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் தட் வி டோன்ட் நோ தட் வி ஆர் இன்னைக்கு பாருங்க நான் போன வாரமா தான் சொன்னேன் உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் திருச்சபையை தேடல இந்த சர்ச் பரலோகத்துக்கு போக போறது இல்ல இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப தேடுறாரு ஆண்டவர் பரலோக ராஜ்யம் கிங்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு என்ன தெரியுமா சொல்றாரு நான் பூமிக்கு ஒரு ஒரு மதத்தை கொண்டு வர வரல ஆண்டவர் எதை கொண்டு வர வந்தாரு ராஜ்யம் ஆய் என்னுடைய ராஜ்யமோ வேறுன்றார் ஆண்டவர் ஃபார் மை கிங்டம் இஸ் டிஃபரண்ட் இன்னைக்கு ஆண்டவர் ராஜ்யத்தை கொண்டு வர போறாரு ராஜ்யத்துக்கு நீங்க ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னது ரெப்ரசன்டேட்டிவ் சொல்றது வக்கீல் வக்கீல் ராயர் ஃபார் ஹெவன் கிங்டம் புரியுதா உங்களுக்கு நீங்க தான் வக்கீல் ராயர் நீங்க தான் பரலோகத்தை பிரதிநிதிக்கணும் அப்படின்னா என்னது You are the elected ones. இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதிரி ஜனத்தை தான் தேடுறாரு ஆண்டவருக்கு எத்தனை பேர் வேணும் சொல்லுங்க பார்க்கலாம் 10 பேர் சொல்லுங்க 10 பேர்
நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், நீங்க இருக்கணுமா வாழாமான்னு சொல்லி. ஆண்டவருக்கு குவாண்டிட்டி வேணாம், குவாண்டிட்டி என்னது? ஓ எங்க சர்ச் பொருசு பிரதர் சர்ச் எப்படி? ஓ எங்க சர்ச் 2000 பேர் இருக்காங்க, எங்க சர்ச் 5000 பேர் இருக்காங்க, எங்க சர்ச் 2 மில்லியன். இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஹவ் மெனி பீப்புள் இஸ் தேர். இன்னைக்கு ஆண்டவருக்காக ஆண்டவர் ராஜ்யத்தை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணி நிக்க முடியுமா? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சாயல இருக்கீங்கன்னு நீங்க நம்புறீங்களோ ஆண்டவர் உங்களை எடுத்து எப்படி நிறுத்துவாரு? எப்படி நிறுத்துவாரு? ராஜாக்கள் மத்தியில் நிப்பாட்டுவாரு. ஏன் தெரியுமா? தி மோமெண்ட் யூ ஸ்டார்ட் டாக்கிங், பரலோகம் எல்லாமே என்ன செய்ய முடியும்? வேலையை செஞ்சு யோசிப்பீங்க, ஐயோ அது பாஸ்டர் நடத்த முடியுதா? நோ, திஸ் இஸ் நாட் எ பாஸ்டர்ஸ் வொர்க், திஸ் இஸ் ஹெவன்ஸ் வொர்க். எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு தெரியுமா? நாங்களாம் கோச டப்பாதான், வாய் தொடப்ப சொல்லுவோம் போயிருவோம், அவ்வளவுதான். வேலை எல்லாம் செய்யுது நாங்க இல்லை, யார் செய்யறா? பரலோகம் செய்யுது. இப்போ நம்ம என்னது ஜெஸ்ட் கொண்டு அப்படின்னா ஒரு பைப்பு மாதிரி, எங்கெல்லாம் தண்ணி பைப்பு தலையை திறக்கிறோமோ தண்ணி தானா வரும், எங்களை பத்தி கவலை இல்லை. ஏன் தெரியுமா? செஞ்சாலும் செய்யலனாலும் எனக்கு நஷ்டம் இல்லை, நிறைய குழப்பணும். Why should I be afraid? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீயே ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். டுடே நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு காலையில நம்ம தான் ஜனங்களுடைய காரியத்தை செட்டில் பண்ணணும். இன்னைக்கு நம்மளே இயேசு கிறிஸ்து சாயலில் இருக்கோம்னு தெரியாம இருந்து இப்படி என்ன எப்படி வாழ்றோம் சிந்தையில? இன்னைக்கு நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த அஞ்சு காரியத்தை வீட்டில் போய் வாசிங்க. ரோமர் 8 வசனம் 28 வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க, எடுத்து வீட்டில் போய் வாசிங்க. ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாரு? நோக்கத்துக்காக அழைச்சிருக்காரு. இன்னைக்கு உங்க நோக்கம் தான் என்ன அந்த பூமியில வந்தது? கடைசியா முடிக்கிறது முடிஞ்சு, கடைசியா மட்டும் பண்ணி முடிச்சிடறேன். நீங்க நோக்கம் என்ன? இதுதான் நம்மளுக்கு, நம்மளுக்கு என்ன இல்லை, நம்மளுக்கு என்ன இல்லை அதை பத்தி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் நோக்கத்தை நீ செய்ய ஆரம்பிக்க, அதுக்காக தான் நம்ம அத்தனையும் நான் உங்களுக்கு சேர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம தேவைக்காக தான் போகணும். நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறேன், உங்கள் பர்பஸ் அப்படின்னா உங்கள் நோக்கம், உங்கள் நோக்கத்தை நோக்கி ஓடுனீங்கன்னா உங்களுடைய தேவையெல்லாம் தானா தானா வந்துடும். உங்கள் தேவையை நோக்கி ஓடுனீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இன்னைக்கு ஜனங்க என்ன தெரியுமா செய்யுது? பிசாசு, பிசாசு நம்ம மட்டும் என்ன செய்யுது? நல்லா கறி வைக்கிற மாதிரி குழம்பு போட்டுருச்சு. மூளைலாம் எப்படி இருக்கு? மூளைலாம் கலங்கி இருக்கு. அப்படின்னா என்னது? இந்த பக்கம் போய் பார்க்குறோம் இவன் ஹெல்ப் பண்ணுவானா, இவன் ஹெல்ப் பண்ண இந்த பக்கம் போய் இங்க காசு போடுவோம் இங்க ரூக்காயிரும். அப்புறம் அந்த காசு பேரன்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும், அந்த காசு இங்க போட்டு இங்கே ரூக்காயிரும். அப்புறம் இங்க போய் இங்க போய் செய்வோம் அது ஒரு போயிடும். அப்புறம் இங்க போய் ஆளை கல்யாணம் பண்ணுவோம் அவனை கழிச்சு விட்டுருவான். அப்படி புரியுதா இருக்கு? எல்லாமே எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எல்லாமே கலங்கி குழப்பமா, நம்மளும் குழப்பத்துல ஏன்டா வாழ்றோம்? இப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழணுமா? இயேசு 2 சொல்லுவோம், இயேசுக்குள்ள சீக்கிரமா வந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லாட்டி எப்படி? சீக்கிரமா செத்துட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வாழ்க்கை வாழ்க்கை பிடிக்கல. யாரெல்லாம் எனக்கு வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்றீங்களோ உங்க ப்ராப்ளம் நான் சொல்றேன். என்னன்னு உங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உங்க நோக்கம் உங்களுக்கு தெரியல. யூ டோன்ட் நோ யுவர் பர்பஸ். இஃப் யூ நோ யுவர் பர்பஸ், உங்க நோக்கம் என்னன்னு, பரலோகத்தில் நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன வேலையை ஒப்புக்கொண்டு வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதுக்கு அந்தாண்ட நீங்க அந்த காரியத்தில் நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா, ஆண்டு என்ன சொல்றாரு? தேடுங்கள் முதல் தேவராஜ்யம் அவருடைய நீதியும், அப்பொழுது சகலமும் கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் வீட்டையும் நிலத்தையும் தகப்பனையும் தாயையும் விட்டவனே. ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை வாட்டி ஆசீர்வதிப்பாரான்? 100 இப்பொழுது ஆசீர்வதித்து மறுமையில் நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா என்னது அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்துல அவருடைய நோக்கம் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொரு கிறிஸ்டியனும் அவங்க ஆசைப்படுற கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரிதான், கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரிதான், இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளையா இருக்கிற நீங்க உங்களுக்கு ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியணும். நான் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நினைக்காதீங்க நான் பூமி வந்தேன், 6வது வந்தேன், படித்தேன், இப்போ வந்துருக்கீங்க, சரியா இண்டாவா? இண்டா சரியாவா? இண்டா சரியாவில் வேலை செய்யறேன், அப்புறம் பிள்ளை எல்லாம் வளர்த்து விடுவேன், அதோட முடிஞ்சு. நோ, தட் இஸ் நாட் யுவர் கால் ஃபார். இதுக்கு இல்லை, இல்லைன்னா நான் 6வது பிறந்தேன், இப்போ நான் வந்து ராஜாவோட இருக்கேன், ராஜாவுக்கு பக்கத்தில் நிற்கிறேன் அப்படி சொல்லாதீங்க. நோ, தட் இஸ் நாட் யுவர் பர்பஸ். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்கனவே ஒரு நோக்கத்தோடு தான் உங்களை அனுப்பி வச்சுருக்காரு. சீமாவில் வேலை செய்கிறேன், அதனால் சீமாவுக்கு போவேன் வருவேன், ஏதோ எப்படியோ ஓட்டிட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு பாபாய் காமிச்சுவேன். பாபாய் காமிச்சுட்டு போனாலும் பரலோகம் புக்கில் கோசமாக இருக்கும், செத்து போய் பரலோகம் போயிடுவோம், புக்கை திறந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. என்ன இல்லை,
வீடு இல்ல, காடி இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்ப எப்படி இருப்போம்? பரலோகம் தடுத்தோட நிக்கிறோம் போல. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த நோக்கத்தை செய்யலைய. ஏன்னா ஆண்டோட வாக்கிங் ஸ்கீம் எப்படி தெரியுமா? வரட்சிக்கு போறவங்களுக்கு தெரியும் எப்படி ஏ எடுக்கணும்னு சொல்லி. மெத்த மெத்திக்கு இப்படி செஞ்சா ஏ கிடைக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? சயின்ஸ் இப்படி செஞ்சா ஏ கிடைக்கும். இருக்குல்ல அந்த மாதிரி தான் பரலோகத்துல. பரலோகத்துல எந்த அளவுக்கு உங்களுடைய நோக்கத்தை செஞ்சு முடிச்சுங்கன்றதுதான் உங்களுக்கு மார்க்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏத்துக்கொண்டா பரலோகம் போயிருவீங்க. ஆனா எப்படி நிக்கணும் அங்க போய்? எப்படி நிக்கணும்? ஒண்ணுமே செஞ்சு முடிக்கலையே. என்னுடைய கேள்வி கடைசியா ஒரே ஒரு கேள்வி பண்ண முடியாச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நோக்கத்தை எத்தனை பிரச்சனை செஞ்சு முடிச்சிட்டீங்க? படிக்கிறவங்க படிங்க, சொல்லாதீங்க அதுக்கு நோக்கம் நான் படிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் அப்படி இல்லை. ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, படிக்கிறது வேலை செய்யறதெல்லாம் ஓகே, தேர் இஸ் நோ ப்ராப்ளம். ஆனா உங்களுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு பிளானோட தான் உங்களை பூமிக்கு அனுப்பினார். இன்னைக்கு என் கேள்வி கடைசிக்கு அனுசர் பண்ணாதீங்க. எத்தனை பர்சன்ட் செஞ்சு முடிச்சிட்டீங்க? எத்தனை பேருக்கு தெரியல? எத்தனை பேருக்கு பிளானே தெரியல? ஆ ஓகே, நல்லா தூங்க, அதே வச்சுங்க. ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஓ பரவாயில்ல. பிளான் தெரியலன்னா இன்னைக்கு ஆர்கிடெக்ட் கிட்ட போகணும். ஆர்கிடெக்ட் கிட்ட போய் ஆண்டவரே, ஏய் ஆர்கிடெக்ட் தொழும் பகிசையல் லொக்கேஷன் பிளான் பண்ணுறான் கித்தா மாப்பாட்டுமா அப்படின்னு கேட்கறது மாதிரி இன்னைக்கு ஏசுகிட்ட வந்து கேட்கணும். ஆண்டவரே இவ்வளோ நாளும் பிளானே தெரியாம வீடும் கட்டல ஒன்றும் கட்டலை, இப்போ எனக்கு என்ன வேணும்? பிளானே எனக்கு என் வாழ்க்கையில நீங்க என்னதான் செய்யணும் ஆசைப்படுறீங்க? எதுக்காக நீ அனுப்புனீங்க? அதை கிளியரா மேட்டர் பேசுங்க. நான் போயிட்டு போமா கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா நானே உங்க பிள்ளை, நீங்க தான் சொல்லணும் எனக்கு. இது என்ன எனக்கு ஃபேரா இல்லை? என்ன புரியுது உங்களுக்கு? என்ன ஆண்டவர் எங்களை மூவிக்கு அனுப்பிட்டு எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லலை, நாங்கள் எப்படி செய்யுது? தப்பு யாரோட? தப்பு யாரோட? உங்களோட, என்னோட இல்லை, எனக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? So today you need to ask God, I want to know what exactly you want me to do. ஸோ இதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஜெபம் பண்ண போகிறோம், கேட்க போகிறோம். வீட்டுக்கு போய் ஒரு 45 நிமிஷம் பைபிள் வசனத்தை கேளுங்க, பாவ அறிக்கை எடுங்க, சொல்லுங்க கருத்து இருக்கிறாமே இருக்கிறபடி யார் நான் நம்ம வந்தேன். ரொம்ப சிம்பிளாக தானே இருக்கு. அப்புறம் 4வது காரியம் முடிஞ்சா எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது? மூளை என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, கண்ணை முடிச்சு என்ன செய்யுங்க, அதை என்ன செய்யுங்க, பிக்சர் பண்ணி இயேசுவின் நாமத்தில் இந்த காரியம் நிறைவேறதுக்காக நன்றின்னு சொல்லி உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில். இன்னும் கொஞ்சம் தைரியம் இருந்துச்சுன்னா பேப்பர் எடுத்து சூறா எழுதுங்க. இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. யூ ட்ரை அண்ட் டூ அண்ட் சீ. ஆண்டவர் உங்களுக்கு ஆன்சர் பண்ண என்னை வந்து பாருங்க. ஐ கேன் சேலஞ்ச் யூ டுடே. நம்ம மூளை நம்மள என்ன செஞ்சு வச்சிருக்கு? நம்ம மூளை என்ன செஞ்சு வச்சிருக்கு? நம்மள சைக்கோ பண்ணி வச்சிருக்கு. இப்போ யார் யாரை சைக்கோ பண்ணோம்? நம்ம மூளையை திருப்பி சைக்கோ பண்ணோம். மூளை நம்மளை சைக்கோ பண்ணிருச்சு. என்ன தினம் சொல்லிடுச்சு? இல்லை 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 இல்லை, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். நம்ம என்ன தினம் செய்ய போகிறோம்? ஆண்டவர் நம்ப போகிறோம். எல்லாம் எழுந்திருக்கோம்.